10,000 ரூபாய்க்கு ஒரு மொபைல் ஃபோன் வாங்கலாம்னு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மொபைல்ஸ் இருக்கும். ஸோ அதில் எந்த மொபைல் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேர்ந்தெடுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். இந்த வீடியோவில் நாம 10,000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்க பெஸ்ட்டான 5G மொபைல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பட்ஜெட்டில் ஒரு பெஸ்ட்டான மொபைல் வாங்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கான தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நண்பா, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 10,000 ரூபாயில் ஒரு மொபைல் தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க மொபைல்ஸை வரிசையாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் லாவா பிளேஸ் 2 தான். இந்த மொபைலில் நமக்கு ஹெச்டி பிளஸ் டிஸ்பிளே மட்டும்தான் இருக்குது, பட் 90Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. IPS LCD பேனல் தான். ஸோ டிஸ்பிளே ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்கும் அப்படின்றத நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. 50+0.8 டுவல் கேமரா செட்டப் இருக்குது. 2K வீடியோ 30fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் நண்பா. 8MP செல்ஃபி கேமரா இருக்குது. இதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30fps ஷூட் பண்ணிக்கலாம். கேமராட பர்ஃபார்மன்ஸ் பிரைமரி கேமரா பொறுத்த வரைக்கும் ஆவரேஜாக இருக்கும், செல்ஃபி கேமரா பிலோ ஆவரேஜ் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆண்ட்ராய்ட் 13 இந்த மொபைல் லான்ச் ஆயிருக்கு. அண்ட் டிமென்சிட்டி 6020 ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் இருக்குது. ஸோ கேமிங் ஓரளவுக்கு நம்மளால் ஈஸியாக விளையாடிக்க முடியும் லோ செட்டிங்ஸில் விளையாடும் போது. 8 5G பேண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயமா இருந்தாலும், 5000mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அதை பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணுறது இன்னொரு நல்ல விஷயம். SD கார்டு சப்போர்ட் இருக்குது. 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது நண்பா, பட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இங்கே இல்லை. 4GB 64GB வேரியன்ட் 10,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எக்ஸாக்டான ப்ரைஸிங் டிஸ்பிளேல நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இந்த மொபைலோட பாசிட்டிவ் இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது பர்ஃபார்மன்ஸை சொல்லலாம். அண்ட் 5G சப்போர்ட் இருக்குது, ஸோ அது ஒரு பாசிட்டிவாக சொல்லலாம். அண்ட் பேட்டரியை கூட நம்ம ஒரு பாசிட்டிவாக சொல்லலாம். சார்ஜிங்குமே இந்த பட்ஜெட்டுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க. நெகட்டிவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது செல்ஃபி கேமரா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அண்டு கேமரா மெயின் கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி கிடச்சிருந்துருக்கலாம் இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது. அவ்வளோவா குறை சொல்லக்கூடாது, பட் ஸ்டில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது தான் என்னோட கருத்தாக இருக்குது. அண்ட் டிஸ்பிளேயுமே ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் இருக்குது நண்பா. ஸோ உங்களுக்கு இது ஓகேனா மட்டும் இந்த மொபைலை பாருங்கள், அப்படி இல்லைனா வேறு மொபைலை நீங்கள் பார்க்கலாம் நண்பா. இந்த வீடியோவை பார்க்குறவங்களுக்கு ஒரு கிவ்அவே இருக்குது. இந்த வீடியோ 500 likes ரீச் பண்ணிடுச்சுன்னா ஒரு ஹெட்செட் ஆர் ஒரு ப்ளூடூத் நெக்பேண்ட் ஆர் ஒரு TWS நம்ம ஒரு கிவ்அவேல தரப்போகிறோம். இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒரு 2 ப்ராடக்டை நம்ம கிவ்அவேல தந்திருக்கோம். ஒன்று ஒரு நெக்பேண்டை தந்திருக்கோம், அண்ட் அதுக்கப்புறமா ஒரு 20,000mAh பவர் பேங்கை தந்திருக்கோம். ஸோ அது எல்லாமே நீங்கள் டிஸ்பிளேயில் பார்ப்பீங்க. ஸோ இந்த கிவ்அவேல நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணோம்னா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ரேண்டமான வின்னரை நான் வெப்சைட் மூலமாக சூஸ் பண்ணுவேன். 1 month 500 likes ரீச் பண்ண உடனே நம்ம கிவ்அவேவோட வின்னரை அனௌன்ஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ M6 தான். இந்த மொபைலில் நமக்கு 90Hz IPS LCD பேனல் கொடுத்துருக்காங்க, பட் ரெசல்யூஷன் பார்க்கும்போது HD ப்ளஸ் டிஸ்பிளே மட்டும் தான் நண்பா. இந்த பட்ஜெட்டுக்கு 5G கொடுக்கணும்னா ஒரு சில காம்ப்ரமைசஸ் பிராண்ட் பண்ணுவாங்க. ஸோ அதில் இது ஒன்று அப்படின்னு நம்ம சொல்லலாம். 50+ AI லென்ஸ் என்ற டுவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 5MP மட்டும் தான் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ செல்ஃபி கேமரா ரொம்ப ரொம்ப ஆவரேஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பிரைமரி கேமராட பர்ஃபார்மன்ஸுமே ஆவரேஜாக இருந்தது, பட் இந்த பட்ஜெட்டுக்கு ஓகே அப்படின்னு நம்ம சொல்லலாம் நண்பா. ஆண்ட்ராய்ட் 13 இந்த மொபைல் லான்ச் ஆயிருக்கு. டிமென்சிட்டி 6100+ என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க. 5000mAh பேட்டரி 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க நண்பா. ஜஸ்ட்னு வரும்போது 3.5mm ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. IR பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க, இது ஒரு நல்ல விஷயம். SD கார்டு சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 4GB 128GB வேரியண்ட்டை பேஸ் ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. 10,500 rupees ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. பட்ஜெட்டை விட ஒரு 1,000 rupees எக்ஸ்ட்ரா போனாலும் அந்த நமக்கு 64GB வேரியண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்குது, அதாவது 64GB ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா கிடைக்குது. ஸோ உங்களுக்கு ஓகேனா நீங்கள் இந்த மொபைலை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் இதனோட பர்ஃபார்மன்ஸ் பேட்டரி சார்ஜிங் அப்படி சொல்லலாம். அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட் சொல்லணும்னா டிஸ்பிளே கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட்டாக கொடுத்துருந்துருக்கலாம். அண்ட் கேமராட பர்ஃபார்மன்ஸுமே கொஞ்சம் நல்லா கொடுத்துருந்துருக்கலாம். செல்ஃபி கேமரா ரொம்ப ரொம்ப ஆவரேஜாக இருக்குது. ஸோ இதெல்லாமே ஓகேனா மட்டும் நீங்கள் இந்த மொபைலை பர்ச்சேஸ் பண்ணுங்கள் நண்பா. அப்படி இல்லைன்னா நீங்கள் மற்ற மொபைல்ஸை கன்சிடர் பண்ணலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் போக்கோ M6 Pro தான். இந்த மொபைலில் நமக்கு IPS LCD பேனல் தந்திருக்காங்க. ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனோட 90Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட நமக்கு இருக்குது. ஸோ ஓரளவுக்கு ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும் நண்பா. 50+2 என்ற டுவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 1080p வீடியோ 30fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். 8MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ 30fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். பிரைமரி கேமராட பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லாவே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் வீடியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஆவரேஜாக இருந்தது. செல்ஃபி கேமராட பர்ஃபார்மன்ஸுமே ஆவரேஜாக தான் இருந்தது, ரொம்ப எக்ஸ்ட்ரா அப்படின்னு நம்மளால சொல்லிட முடியாது. ஸோ ஆவரேஜான கேமரா பர்ஃபார்மன்ஸ் தான் நமக்கு இதில் கிடைக்குது. ஆண்ட்ராய்ட் 13 இந்த மொபைல் லான்ச் ஆயிருக்கு. Snapdragon 4 Gen 2 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸ்டேபிளான பர்ஃபார்மன்ஸ் நமக்கு கிடைக்குது. 12 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் குட். 5000mAh பேட்டரி இருக்குது. அண்ட் 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் நமக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. 3.5mm ஆடியோ ஜாக், IR பிளாஸ்டர் சப்போர்ட் இருக்குது, ஹைப்ரிட் SD ஸ்லாட்டும் நமக்கு தந்திருக்காங்க.
4GB 64GB வேரியன்ட். நான் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது 11,000 ரூபாய்க்கு சேல் ஆகிட்டு இருந்தது. பட் எக்ஸாக்டான ப்ரைஸிங்கை டிஸ்பிளே பண்ணுறேன். ஓகே, இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த மொபைலோட பர்ஃபார்மன்ஸை சொல்லலாம், 5G சப்போர்ட்டை சொல்லலாம், பேட்டரி சார்ஜிங்கை நம்ம சொல்லலாம், அண்ட் ப்ரைமரி கேமராட பர்ஃபார்மன்ஸுமே ஓரளவுக்கு டீசெண்டாக இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்லும்போது 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருந்துருக்கலாம், பட் இந்த பட்ஜெட்டுக்கு இதுவே ஓகே அப்படின்ற மாதிரி தான் தோணுது. செல்ஃபி கேமராட பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுத்துருந்துருக்கலாம். ஸோ இது ரெண்டுமே இந்த மொபைலோட நெகட்டிவ் பாயிண்ட்டை நான் பார்க்குறேன். ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா நீங்கள் இந்த மொபைலை தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். அப்படி இல்லைனா மற்ற மொபைல்ஸ்க்கு நீங்கள் ஸ்விட்ச் பண்ணலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் மோட்டோ G34 தான். இந்த மொபைலில் நமக்கு 6.5 inches HD ப்ளஸ் டிஸ்பிளே மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, பட் 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது, IPS LCD பேனல் தான். ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு HD ப்ளஸ் கொஞ்சம் கம்மி தான், பட் 120Hz இருக்கிறது ஓரளவுக்கு ஓகே அப்படின்னு நம்ம சொல்லலாம். 50+200 டுவல் கேமரா செட்டப் இருக்குது, 16MP செல்ஃபி கேமரா செட்டப் இருக்குது, அண்ட் 1080p வீடியோ 30fps வரைக்கும் நம்மளால் வீடியோகிராஃபி எடுத்துக்க முடியும், போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்மளால். அண்ட் Android 14 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க, அண்ட் Snapdragon 695 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு 20,000 பட்ஜெட் செக்மெண்ட்டில் கூட லான்ச் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ப்ராசஸரோட, அண்ட் அதுக்கப்புறமா 15,000 இப்போதைக்கு 11,000 ரூபாய்க்கே வந்திருக்கு. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். 12 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது, 5000mAh பேட்டரி வித் 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இந்த மொபைலை நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குது, அண்ட் 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது, ஹைப்ரிட் SD ஸ்லாட்டுமே கொடுத்துருக்காங்க. 4GB 128GB வேறு பேஸ் ஆப்ஷனை கொடுத்து 11,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. எஸ், நம்ம பட்ஜெட்டோட 1000 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா தான் போகுது, பட் அதுக்கான வேல்யூ இதில் கண்டிப்பாக இருக்குது. ஸோ இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு கேமிங் மொபைல் தான் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் மோட்டோ G34 கன்சிடர் பண்ணலாம். ஓகே, இதனோட பாசிட்டிவ்ஸ், இதனோட பர்ஃபார்மன்ஸை சொல்லலாம், கேமராஸை சொல்லலாம், அண்டு பேட்டரியை சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட் முன்னே சொன்ன மாதிரி இதனோட டிஸ்பிளே தான். ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா தாராளமாக நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். ஓகே, இந்த பொசிஷனில் நம்ம பார்க்க போகிற மொபைல் சாம்சங் M14 தான். இந்த மொபைலில் நமக்கு 6.6 inches ஃபுல் HD ப்ளஸ் IPS LCD பேனல் தான் தந்திருக்காங்க. ரெஃப்ரெஷ் ரேட் 90Hz இருக்குது. கேமராஸ் பொறுத்த வரைக்கும் 50+2+2 என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்குது, 13MP செல்ஃபி கேமராவும் இருக்குது, 1080p வீடியோ 30fps நம்மளால் ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்க கேமராஸை யூஸ் பண்ணி ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் கேமராட பர்ஃபார்மன்ஸுமே பேக் கேமரா பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருந்தது, செல்ஃபி கேமரா அபவ் அவரேஜாக இருந்தது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆண்ட்ராய்ட் 13 தான் இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. எக்ஸினோஸ் 1330 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸருமே இருக்குது. இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் 13 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். 6000mAh பேட்டரி இருக்குது, ஸோ நமக்கு லாங் லாஸ்டிங்கான பேட்டரிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பட் 25W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது, பாக்ஸில் அதை அவங்க இன்க்ளூட் பண்ணுறதுல தனியாக தான் நம்ம வாங்கிக்கிற மாதிரி இருக்கும். 3.5mm ஆடியோ ஜாக், டெடிக்கேட்டட் SD கார்ட் ஸ்லாட்டும் நமக்கு தந்திருக்காங்க எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும். 4GB 128GB ரேம், 11,000 ரூபாய்க்கு இப்போதைக்கு சேல் ஆகிட்டு இருக்குது, பட் லான்ச் பண்ணும்போது 15,000 ரூபாய்க்கு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம பட்ஜெட் விட ஒரு 1000 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா போனாலும் நமக்கு ஒரு நல்ல வேல்யூ ஸ்மார்ட் ஃபோன் கிடைக்குது, அதுவும் சாம்சங் சைட்லேருந்து. ஓகே, இந்த மொபைலோட பாசிட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் இதனோட கேமராவை சொல்லலாம், அதாவது மெயின் கேமரா ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது, பர்ஃபார்மன்ஸ் இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது நல்லாயிருக்கு, பேட்டரியுமே நமக்கு நல்லாயிருக்கு. பட் நெகட்டிவ் பாயிண்ட் வரும்போது டிஸ்பிளே கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கலாம், பட் இதுவே ஓகே இந்த பட்ஜெட்டுக்கு. அண்ட் சார்ஜர் பாக்ஸில் இன்க்ளூட் பண்ணாதது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ். ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா சாம்சங் மொபைல் வாங்க தயாராக இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணலாம். ஓகே நண்பா, அவ்வளோதான் இந்த வீடியோட எழுதி கொண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்ம அப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இன்ஃபர்மேட்டிவ் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் நம்ம நண்பர்கள் கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி.